ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி போயிட்டுருக்கோம். கடலோட சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து இந்த புயல் வருது, அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. நான் சேஃப்டியாக தான் இருக்கோம், பட்டு பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணோம், பட்டு இப்போ முடியல, அதனால் காரில் போயிட்டுருக்கோம். ரொம்ப ரெயின் அதிகமாக இருக்கு, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு பீச் கழிச்சிட்டு போகிறோம். நான் பொறுப்பு இல்லை, பசங்களை எல்லாருமே திரட்டுறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா நீங்கள் இப்படி படிக்கோ அவங்க வீட்டுக்கு தெரியாது. பசங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தேடி நான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல, ஏன்னா தரங்கம்பாடி பீச்சை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி எப்படியும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பைக்கில் போகலான்னு பிளான் போட்டோம், பைக்கு செட் ஆகாது சுத்தமாக. ஸோ அதனால் நான் போகிற வழியில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு ரெயின் ஓரளவு கம்மியாக இருக்குது. நம்ம ரெயின் தரங்கம்பாடி பார்த்து போயிட்டுருக்கோம், பட் ஆனால் கிளைமேட் ஓரளவு நல்லா இருக்குது. ஊரே அடங்கிடுச்சு, அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. செம்னார் கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் போலீஸ் யாருமே இல்லை. அங்கே போய் ஒரு சில பசங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் போலீஸ் வந்துட்டு தரங்கம்பாடி உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. அதை எதிர்பார்க்கல, நாங்கள் போகணுங்கிற ஒரு விருப்பத்தோடு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே போலீஸ் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அங்கே போனால் தான், நேரில் போனால் தான் தெரியும்.
டேய் உங்க வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? நசீம் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தேன். சூப்பர். நீ ஆல்சோ மீ ஆல்சோ நீனுமா மாளிகை நீனே போயிட்டு வந்த சந்தில போச்சு இப்ப எல்லாம் நான் நடுத்தரில் நின்று அழுவுனேன். வாங்கடா டீ குடிக்க போலாம் அப்படின்னேன். நீங்க டக்குன்னு டீ கடை இல்ல சரி வெளில போய் டீ குடிப்போம் அப்படின்னீங்க. ஆக்கூர் போலாம் அப்படின்னேன். ஆக்கூர் வரைக்கும் வந்தமே ஆக்கூர் முக்கிட்டு போலான்னு நீங்க ஆக்கூர் முக்கிலே திரும்பி தரங்கம்பாடி விட்டுட்டு இருக்கீங்க வண்டியை. இது இது என் பிளான் கிடையாது ஆக்சுவலா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தரங்கம்பாடி தரங்கம்பாடி வரணும்னு சொல்லிட்டு நாங்க வரல. தரங்கம்பாடி போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். அதிகமாக போலீஸ் வண்டி கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலா. வண்டி ஓட்டுறதே வந்துட்டு பயந்து பயந்து ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் அக்கூர் முக்கிட்ட தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நிறையா போலீஸ் காரு பைக்லாம் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. பயமாக இருக்கு. அங்கே நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கடலை பார்க்கணும் அந்த வெதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கிளைமேட் ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது. ரெயின் வீடோட இல்லை. ஆனால் காற்று அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ரெயின் மட்டும் பெஞ்சிட்டே இருக்கு. உள்ள போலீஸ் கலெக்டர் எல்லாருமே நிக்கிறாங்க. உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே நன்றிண்ணா. தேங்க்ஸ். பேசாவே ரொம்பவும் ஒரு இதுவாக தான் இருக்குது. கடல் கடல் சீற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. கடல் சீற்றங்கள் அதிகமாக இருக்குன்றாங்க. நேரில் போய் பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இன்னமும் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா புயல் எதுவும் அந்த சைடு யாரும் விட மாட்டுறாங்க. உள்ள ரொம்பவும் ரிஸ்க்கான ஒரு இடமா இருக்குது. ஆ உள்ளே போய் பார்ப்போம். சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 10 அடி 15 அடி உயரத்துக்கு கடல் வெளில வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நீங்களே அதை பாருங்கள். இந்த இடத்துல ஓபிஎஸாக யாரையுமே அலோவ் பண்ணலை. யாரும் உள்ளே வரல. ஆக்சுவலாக ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நிற்கிறாங்க. அதுவும் இந்த ஊருக்காரங்க. அவங்க உயரத்தில் வந்து அலை இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ இங்கே உள்ளவங்கள்ட்டையும் கேட்டோம், ரெண்டு பேர் மூணு பேர்த்த கேட்டோம், அவங்களும் அந்த அளவுக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது அப்படின்னு. 6 மணிக்குள்ளே புயல் கரையை கிடக்கும் அப்படின்னு இருக்காங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தரங்கம்பாடி வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனாலுமே கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது. ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. இங்கே எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஊர் முதல்ல சொல்லிடுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் சக்தி ப்ரோ. ஓகே. ஒரு 3 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கடல் சீற்றம் 3 மணி நேரமும் இப்படியே தான் இருக்கா, இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓவர் ஆச்சா? இல்லை இல்லை, டைமுக்கு டைம் மாறிட்டு தான் இருக்கு. நாங்கள் வரும்போது அந்த இடம்லாம் தண்ணியே இல்லை, ஒரே மணலாக தான் இருந்துச்சு. ஓ ஓகே ஓகே. ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஓ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எட்டவே எட்டாது. ஓ அந்த அளவுக்கு இதாக இருக்கு, தண்ணி உள்ளே வந்துருக்கு. இப்போ மீனவர்கள்லாம் இங்கே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் வந்ததுலேருந்து யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தான்? நாங்கள் வந்ததுலேருந்து யாரும் இல்லை, அப்பப்போ ஒரு 2-3 பேர் மட்டும் காரில் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு. ஓ ஓகே ஓகே. கடலில் வந்துட்டு இப்போ சீற்றம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீனவர்களும் உள்ளே போகல அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு போலீஸ் இங்கே யாராவது எச்சரிக்கை யாராவது வந்தாங்களா, இல்லை யாருமே இது வரைக்கும் இங்கே இல்லையா? இல்லை இது வரைக்கும் யாரும் போலீஸ் வரல. போலீஸ் யாரும் பார்க்கல வந்ததுலேருந்து. முன்னாடி வந்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து 3 ஹவர்ஸாக யாருமே இல்லை. ஓகே தேங்க்யூ ப்ரோ. வீடியோ எடுக்க போகிறேன் வாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் யாரும் வரல. ரொம்ப சேஃபாக இருப்பேன், நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வரல. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில போக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உள்ளே நிற்கக்கூடாது அப்படின்றாங்க. அதனால் நான் அர்ஜென்ட்டாக கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மலைக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. இப்போதான் ரொம்ப திருவி கட்டுவார், அப்போதான் காதல் உழுவாதுன்னு.